உலகத்திலே அதிக எண்ணெய் வளத்தோட ஒரு காலத்தில் சவுத் அமெரிக்காவிலே ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்த வெனிசுலா பூரஸ்ட் கண்ட்ரியானதுக்கு என்ன காரணம்? ஸோ 1920ஸில் தான் வெனிசுலாவில் எண்ணெய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த குரூடாயில் எடுக்கிறதுக்காக நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வெனிசுலாக்குள்ளே வராங்க. ஸோ குரூடாயிலேருந்து நிறைய வருமானம் கிடைக்குதுன்றதுனால மற்ற லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸான அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாம் மேம்படுத்தாமல் ஆயில் செக்டரை மட்டுமே மேம்படுத்துகிறாங்க வெனிசுலாவுடைய அரசாங்கம். ஸோ இதுதான் வந்து டச் டிசீஸ், இல்லைனா ரிசோர்ஸ் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க ஒரு ரிசோர்ஸை நம்பியே இருக்கும். ஸோ இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, குரூடாயிலுடைய வருமானத்தை வச்சு மற்ற அத்தியாவசிய பொருட்களை மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் குரூடாயிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு எஜுகேஷன், ஹெல்த்து, ஹவுசிங்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய சப்சிடிஸ், இலவசங்களை கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வெனிசுலாவில் 20% வறுமை ஒழிக்கப்படுது. ஸோ குரூடாயிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை இன்னும் அதிகமாக்குறதுக்காக ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஆயில் செக்டரை தேசியமயமாக்குறாங்க வெனிசுலாவுடைய அரசாங்கம். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வெனிசுலாவுடைய ஸ்டேட் ஓன்ட் ஆயில் கம்பெனியான PDVSA. ஸோ இதனால் கரப்ஷனும் அதிகமாகுது. ஸோ 2013 வரைக்குமே எல்லாமே நல்லா தான் போகுது. பட் 2013 அப்புறம் ஓபெக் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ உலகத்தில் குரூடாயிலுடைய சப்ளை அதிகமானதுனால குரூடாயிலுடைய ப்ரைஸ் கம்மியாகுது. ஸோ இதனால் வெனிசுலாவுக்கு கிடைக்கக்கூடிய குரூடாயிலேருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூவும் கம்மியாகுது. ஸோ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய தொடங்குது. இருந்தாலும் மக்களுக்கு இலவசங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் கிட்ட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் மணியை நிறைய பிரிண்ட் பண்ண தொடங்குறாங்க. ஸோ இதனால் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், பொருட்களுடைய விலை பல மடங்கு அதிகமாகுது. ஸோ இதை எதிர்த்து நிறைய எதிர்கட்சிகளும் மக்களும் போராடுறாங்க. ஸோ இவங்களை கொலை செய்கிறதும் கைது பண்ணுறதும் சொல்லிட்டு ஒரு காலத்தில் டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டாக இருந்த வெனிசுலாவுடைய அரசாங்கம் ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட், ஒரு சர்வாதிகார கவர்மெண்ட்டாக மாறுது. ஸோ இந்த சர்வாதிகாரத்தை கண்டித்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, வெனிசுலாவுடைய ஆயில் செக்டர் மேலே பொருளாதார தடையை போடுறாங்க. ஸோ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி இந்த பொருளாதார தடை வெனிசுலாவுக்கு ஆயில் செக்டர்லேருந்து கிடைச்ச கொஞ்ச நெஞ்ச வருமானத்தையும் பாதிக்குது. ஸோ எக்கனாமி முழுக்க முழுக்க ஆயில் செக்டரை மட்டுமே நம்பி இருந்ததுனால வேற வருமானம் இல்லாமல் வெனிசுலாவுடைய பொருளாதாரம் பயங்கரமாக வீழ்ச்சி அடையுது. ஸோ இப்படி தான் ஒரு காலத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்த வெனிசுலா பூரஸ்ட் கண்ட்ரியாக மாறினுச்சு. ஸோ வெனிசுலா வீழ்ச்சி அடைகிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள்னு பார்த்தா, முதல் காரணம் அவங்களுடைய எக்கனாமியை அவங்க டைவர்சிஃபை பண்ணலை. ஸோ முழுக்க முழுக்க ஆயில் செக்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்ததுனால குரூடாயிலுடைய ப்ரைஸ் கம்மியானப்ப அவங்களுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு மற்ற எந்த செக்டர்ஸும் கை கொடுக்கல, மற்ற எந்த செக்டர்ஸ்லேருந்தும் வருமானம் வரலை. ரெண்டாவது காரணம் கரப்ஷன். மூணாவது காரணம் சோசியலிஸ்ட் கொள்கையை தீவிரமாக ஃபாலோ பண்ணி வருமானமே கம்மியான சமயத்துலேயும் மக்களுக்கு தொடர்ந்து இலவசங்களை கொடுத்தது மேலும் பொருளாதார சுமையை தான் அதிகப்படுத்துச்சு. ஸோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசமாக இருந்தாலும் சரி, கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, சோசியலிசமாக இருந்தாலும் சரி, 100% எந்த ஒரு கொள்கையுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா 100% ஃபாலோ பண்ணால் அது ஃபெயிலியரில் தான் முடியும். நாலாவது காரணம் சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தது. அஞ்சாவது காரணம் அமெரிக்காவுடைய பொருளாதார தடை. ஸோ அடுத்தடுத்து கவர்மெண்ட்டுடைய தவறான முடிவுகளும் அமெரிக்காவுடைய பொருளாதார தடையும் தான் வெனிசுலா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம்.